யாரும் எதிர்பார்க்காத விதமா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவே தலா அப்படின்னு கொண்டாடப்படும் ஒரே நடிகர் யார் அப்படின்னா அது நம்ம தலா அஜித் சார் தான். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் உலகம் வந்துட்டுருக்கோம் தலா அஜித் சாருக்கு. தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. தலா அஜித் சாரோட 60வது படமாக இப்போது வலிமை படம் உருவாகி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வலிமை படத்தை 2021 சம்மர் ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட படப்பிடிப்புகளை படக்குழு வேக வேகமாக ஷூட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் சார் குறித்து எந்த ஒரு தகவல்களையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நேற்று ஈவினிங் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க. அதில் தலா அஜித் சாரோட மங்கத்த படத்தில் வர்றதை அன்சீன் புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஹவு டூ யூ லைக் இட் அப்படின்னு ட்விட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட் வந்துட்டு தலா அஜித் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தாலும் திடீரென சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் சார் குறித்த தகவல்களை எதற்காக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியும் இருந்திருக்கு. அடுத்த சில வினாடிகள்லேயே சன் நியூஸ் வந்துட்டு அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தலை லவ் ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு ஏ லிட்டில் சர்ப்ரைஸ் ஃப்ரம் சன் பிக்சர்ஸ் டு தலை ஃபேன்ஸ் அப்படின்னு ட்விட் பண்ணியிருக்காங்க. இப்படி சன் நெட்வொர்க் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட தலா அஜித் சாரோட இந்த ரெண்டு ட்விட்டுகளுமே வைரலாக இருந்துச்சு. மேலும் தலா அஜித் ரசிகர்கள் மங்கத் அப்படின்ற ஹேஷ்டேகை இந்தியாவில் ட்ரெண்ட் பண்ணி மாஸ்க் கட்டியிருந்தாங்க. திடீரென எதற்காக சன் பிக்சர்ஸ் தரணும் தலா அஜித் சார் குறித்த தகவல்களை தங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத விசாரிக்கும் போது ரெண்டு விதமான தகவல் கிடச்சிருக்கு. அதில் ஒரு தகவல் வந்துட்டு தலா அஜித் சார் இப்போ நடிச்சு கொண்டிருக்கோம் வலிமை படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை கைப்பற்ற சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா தலா அஜித் சாரோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் கைப்பற்றியிருந்தாங்க. டிஆர்பி ரேட்டிங்கில் பின்தங்கியிருந்த சன் டிவி தலா அஜித் சாரோட விசாசம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணதன் மூலமாக தங்களோட டிவி டிஆர்பியை அதிகப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விசாசம் படத்தோட டிஆர்பி தான் நம்பர் நடத்தில் இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. விசாசம் டிஆர்பியை இதுவரைக்கும் எந்த ஒரு படத்தாலையும் முறியடிக்க முடியல அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. இதனால் தலா அஜித் சார் நடிப்பு உருவாக்கி வந்துட்டுருக்கோம் வலிமை படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸையும் கைப்பற்ற சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கடுமையாக முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்களாம். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா நீண்ட காலமாகவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் சாரை வச்சு பிரம்மாண்டமான ஒரு படத்தை தயாரிக்க காத்துட்ருக்காங்க. அதன்படி தலா அஜித் சாரோட 61வது படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு காரணங்களால் தான் திடீரென சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலா அஜித் சார் குறித்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோலிவுட் சினிமா தரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழ் சினிமாவில் மாஸ் நடிகராக இருக்கும் தலா அஜித் சாரோட மார்க்கெட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.